ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் கேஷுவல் வித் பிஎம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ரொம்பவே எல்லாருமே தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். ஆதார்லேருந்து முக்கியமான மூன்று அப்டேட்ஸ் தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் என்ன கரெக்ஷன் பண்ணாலுமே சரி, என்ன சேஞ்சஸ் பண்ணாலுமே சரி, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் முக்கியமாக தேவைப்படுது அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இது கூடவே ரெண்டு அப்டேட்ஸும் வந்து பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க போய் வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆதார்லேருந்து முக்கியமான மூணு அப்டேட்ஸ் தான் வந்து சொல்லியிருக்காங்க. அதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். இப்போ என்னென்னா, இப்போது ஆதார் அப்டேட் பண்ணுறதுக்கு ஒரு சில சார்ஜஸ்லாம் இப்போ வந்து காஸ்ட் அதிகம் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பயோமெட்ரிக் அப்டேட், அதாவது வந்து நம்ம கை ரேகை கண் ரேகெல்லாம் அப்டேட் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு தான் வந்து கேட்குறாங்க. இப்போ அஞ்சு வயசுலேருந்து 7 வயசு வரலாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃப்ரீ. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 15 வயசுலேருந்து 17 வயசு வரல இருக்கிறவங்க அவங்களுக்கும் வந்து ஃப்ரீன்ட்டு சொல்லியிருக்காங்க. 18 வயசுக்கு மேலே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து 100 ரூபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுவோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அப்புறம் டெமோகிராஃபிக் அப்டேட், அதாவது வந்து உங்களோட நேமு, ஜெண்டரு, டேட் ஆஃப் பர்த்து, அட்ரஸ்ஸு, மொபைல் நம்பரு, இமெயில் ஐடி, இதை தவிர்த்து வேறு ஏதாச்சும் இருந்தால் கூட அதெல்லாம் பார்த்திங்கன்னா பயோமெட்ரிக் அப்டேட் பண்ணுறப்பவே இதுவும் அப்டேட் பண்ணிங்கன்னா ஃப்ரீ தான். ஆனால் வந்து தனித்தனியாக வேறு ஏதாச்சும் பண்ணணும், நான் தனியாக பண்ணுறேன் அப்படின்னா 50 ரூபீஸ் வந்து சார்ஜ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து டாக்குமெண்ட் அப்டேட், இதை பற்றி நான் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் வந்து போட்டுருக்கோம். இப்போ ஆன்லைனில் பண்ணால் நீங்கள் வந்து ஃப்ரீ அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இதற்கு வந்து ஒரு 2 வருஷமாக டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க, 14/9/2024. இது ஈஸியான அப்டேட்டு தான். ஓகேங்களா, இதை நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம், மறக்காமல் வந்து செக் பண்ணி பாருங்கள். யாருக்காச்சும் அப்டேட் பண்ணணுன்னாலும் சொல்லுங்கள், நான் அப்டேட் பண்ணித்தரேன். இப்போதைக்கு ஆன்லைனில் ஃப்ரீயாக வந்து பண்ணிக்கலாம். நீங்கள் நேரில் போயிட்டு ஆதார் சென்டரில் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, 50 ரூபீஸ் ஆகும். ஓகேங்களா, அதனால் வந்து நான் ஆன்லைனில் ஃப்ரீயாகவே வந்து பண்ணி கொடுக்குறேன். டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக வந்து பண்ணி கொடுக்குறேன். ஓகேவா, அது வந்து ஒரு அப்டேட். செகண்ட் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புது ஃபார்ம்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ என்னென்னா ஒரு 5 வகையான ஃபார்ம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபார்ம் 1, 3, 5, 7, 8 5 வகையான ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ வந்து நீங்கள் ஒரு இந்தியனாக தான் வந்து இருப்பீங்க, ஆனால் வந்து நீங்கள் வந்து நான் ரெசிடெண்ட்டாக வெளிநாட்டில் வந்து ஒர்க் பண்ணுறவங்களுக்கு, ஆனால் உங்களோட ப்ரூஃப் வந்து இந்தியாவில் தான் வந்து இருக்கும். நீங்கள் ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபார்ம் 1 வந்து பயன்படுத்தணும். அதே மாதிரி சைல்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் 3 வந்து கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி கேட்டகரியில் சைல்டு வந்து, அதாவது 5 வயசுலேருந்து 18 வயசு வரல சைல்டு அந்த கேட்டகரி வந்து கொடுத்துருக்காங்க, அவங்களாம் ஃபார்ம் 3 வந்து யூஸ் பண்ணணும். ஃபார்ம் 5 அப்படின்னா நீங்கள் வந்து இந்தியன் சைல்டாக வந்து இருப்பீங்க, அதே மாதிரி உங்களுக்கு ப்ரூஃபும் வந்து ஆனால் வந்து இந்தியாவில் வந்து இருக்காது, இப்போ தற்சமயத்துக்கு வந்து வெளிநாட்டில் வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து ஃபார்ம் 5 கேட்டகிரி. அதே மாதிரி தான் ஃபார்ம் 7, ஃபார்ம் 8 ஒன்று ஃபாரின் அவங்களுக்கு தான் வந்து கொடுத்துருக்காங்க. தேவைப்படுறவங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு முக்கியமானது என்னென்னா, இப்போ நிறைய நம்ம ப்ரூஃப் எல்லாம் அப்டேட் பண்ணுவோம், அதாவது அட்ரஸ் அப்டேட்டாக இருக்கட்டும், இல்லை வந்து டேட் ஆஃப் பர்த்து, நேமு, எது வேணாலும் நிறைய சேஞ்சஸ் எல்லாம், இப்போ மொபைல் நம்பர் அதெல்லாம் சேஞ்சஸ் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தேவைப்படும் அப்படின்றது தான் வந்து சொல்லியிருக்காங்க. இதை பற்றின நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம், எப்படி வந்து அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறது, அப்புறம் அம்மா அப்பா அட்ரஸ் மூலமாக நம்ம பசங்களது வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்லாம் போட்டிருக்கோம். இப்போ அதுக்கெல்லாம் எந்த ப்ரூஃப் வந்து என்ன ப்ரூஃப் வந்து தேவைப்படுது அப்படின்ற டீட்டெயில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இது டோட்டலாக ஒரு 12 பேஜஸ் வந்து கொடுத்துருக்காங்க, இதிலே வந்து டீட்டெயில்டாக வந்து கொடுத்துட்டு இருக்காங்க பாருங்கள். அதாவது ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி, ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ், ஓகேங்களா, அட்ரஸுக்கு எந்த ப்ரூஃபு, அப்புறம் உங்களோட நேமு, அதுக்கெல்லாம் என்ன ப்ரூஃப்ன்றத டிக் பாக்ஸ் மூலமாக இதில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது ரொம்பவே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள். அதிகமாக இது நிறைய பேருக்கு வந்து யூஸ் ஆகலாம், ஏன்னா இப்போ ஆதாரில் எதனா கரெக்ஷன் பண்ணுறவங்களுக்கு என்னென்ன ப்ரூஃப் எடுத்துகிட்டு போனோன்ட்டு இது மூலமாகவே ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா, நிறைய ஒரு 32 விதமான டாக்குமெண்ட்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க. உங்ககிட்ட எது இருக்கோ அது மூலமாக நீங்கள் வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஃபாரினர்ஸுக்குமே வந்து கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா, ஃபாரினில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அந்த மாதிரிலாம் இது மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். டிக் பாக்ஸு டிக் பண்ணியிருக்காங்க, இன்டோவும் போட்டிருக்காங்க பாருங்கள். இது மூலமாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, அதை நான் சொன்னேன் இல்லைங்களா, அம்மா அப்பா அதை வச்சு பசங்களது வந்து சேஞ்ச் பண்ணலான்னு அதுக்கான ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, பொதுவாக இந்த ஃபார்ம் நிறைய பேர் வந்து பார்த்துருப்போம், ஏன்னா ஆதார் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு நேரில் போனால் இந்த மாதிரி ஃபார்ம் வந்து கொடுப்பாங்க ஃபில்லப் பண்ணுறதுக்கு. அது எப்படி ஃபில்லப் பண்ணோம் என்னான்ட்டு அவங்களே வந்து தெளிவாக கொடுத்துட்டு இருக்காங்க பாருங்கள். இது செப்பரேட்டாகவும் வீடியோ வந்து போட்டிருக்கோம் நம்ம சேனலில் எப்படி வந்து ஃபில்லப் பண்ணுறதுன்னு, அதனோட வீடியோ லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ப்ளேலிஸ்ட்டில் ஆதார்லேயும் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா, இதை வந்து மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயும் வந்து தெரியப்படுத்துங்க. ஓகேங்களா, இது எல்லாருமே தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், அதனால தான் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.